ஐயா வணக்கம். வணக்கம் சார். நீங்க எந்த மாவட்டத்தில் இருக்கிறீங்க? தருமபுரி மாவட்டம். தருமபுரி மாவட்டத்தில் பாப்பரி மழை பெய்யுதுங்களா? மழை சுமாரான மழை தான் இந்த வருஷம். இங்க நீங்க விவசாயம் எவ்வளவு நாளா பாக்குறீங்க? விவசாயம் ஒரு 45 இயர்ஸா பாக்குறேன். பேடி ஒரு 3 ஏக்கரா, அப்போதைக்கு மரவள்ளி கிழங்கு ஒரு 1.5 ஏக்கரா, மக்காசோளம் கொஞ்சம் பண்ணியிருந்தோம், இப்போ மாட்டுக்கு சோளம் பண்ணிக்கிறோம். மக்காசோளம் மாட்டு சோளம். பால் மாடு எத்தனை வச்சிருக்கீங்க? பால் மாடு 3 மாடு இருக்குங்க. பால் வந்து என்ன, ஒரு லிட்டர் என்ன நீங்க விக்கிறீங்க? நாங்க விக்கிறது ஒரு 32 ரூபா சுமார் விக்கிறோங்க. உங்ககிட்ட வாங்கும்போது 32 ரூபா? 32 ரூபா, 28 to 32 வரைக்கும் எல்லாரும் பொறுத்து வாங்குறேன். கொழுப்பு சத்தை பொறுத்து வாங்குறேன். ஆமா, பால் சொசைட்டில போய் நீங்க ஊத்துறீங்களா? நான் பாலுக்கு பால் சொசைட்டில ஊத்துறோம். நீங்க போய் தினம் ஊத்திட்டு வரோம். தினம் ஊத்திட்டு வரோம். இந்த நெல் என்ன நெல்லுங்க இது? இல்ல 39ங்க. 39? ஆமா. இது வந்து எத்தனை மாசத்து பயிர்? இது ஒரு நாற்றுல இருந்து ஒரு 4.5 மாசம் வருங்க. 4.5 மாசம். இதில் இந்த நட்டுருக்கிறது எவ்வளோ நில பரப்பு? எவ்வளோ பரப்பு? ஒரு 65 சென்ட் இருக்குது சார். 65 சென்ட்ல உங்களுக்கு எத்தனை மூட்டை கிடைக்கும்? ஒரு நெல்லாக இருந்தால் 20-22 மூட்டை, 23 மூட்டை கிடைக்கும். மக்காச்சோளத்துக்கு நீங்கள் என்ன உரம் போடுறீங்க? யூரியா போடுவோங்க, டிஏபி போடுவோம். அந்த சாணம் தனியாக? இயற்கை உரம் சாணமும் போடுவோம், மாட்டு சாணம். மாட்டு சாணம் போடுவோம். மக்காச்சோளம் எவ்வளோ நாள் ஆகும் பயிர்? பயிர் இது சரியில்லைங்க. இது ஒரு 90 நாள் வரைக்கும் வரும். இல்லைங்க, இது தீவன மாட்டுக்கு விரைச்சிங்கிறோம். 2nd ரகம் இல்லை, 1st ரகமாக இருந்தால் அது ஈல்டு இது பண்ணி மக்காச்சில் விளைஞ்சி அதை இதுன்னுவோம். மாட்டுக்கு அரைக்கிறதுக்கோ மற்றக்கோ சேர்த்திப்போம். இது 2nd ரகம், மாட்டுக்கு பயன்படுத்துறதுக்கு விரைச்சிங்கிறோம். இல்லை இல்லை, மாட்டுக்கு தான் அது, தட்டை அறுத்து பொறுத்த. ஆமாம், 2nd ரகம் இது, 1st ரகம் இல்லை. வாழ்த்துகள், ரொம்ப நன்றிங்க. குடும்பம் செழிக்கட்டும், விவசாயம் செழிக்கட்டும்.